சீசிங் ராஜா என்கவுண்டர் செய்யப்பட்டது சட்டத்தை மீறிய கொலை என்று மக்கள் கண்காணிப்பு இயக்குனர் ஹென்ரி டிபேன் குற்றம் சாட்டியுள்ளார் மதுரையில் குமுதம் நியூஸ் செய்தியாளருக்கு ஹென்ரி டிபேன் சிறப்பு பேட்டி எடுத்தார் அப்போது சி சிங் ராஜா விவகாரத்தில் இது என்கவுண்டர் இல்லை என்றும் இதற்கான நோக்கத்தை தேட வேண்டியுள்ளதாகவும் அவர் கூறினார் இது 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 என்கவுண்டரே நான் நான் என்கவுண்டர்ன்ற யூஸ் கிடையாது எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங் இது எப்படி என்கவுண்டராக இருக்கும் திருவங்கிடம் வழக்கும் மோதல் இல்லை இந்த வழக்கும் மோதல் இல்லை அப்போ என்ன தேட வேண்டியது இருக்கு நோக்கம் என்னவென்று தேட வேண்டியது இருக்கு இது வந்து ஒரு 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 மாண்புமிகு முதலமைச்சர் லெவலில் இதுக்கு ஆக்ஷன் எடுக்கலைன்னா நம்ம எப்படி செயல்பட முடியும் என்கவுண்டருக்காகவே காவல்துறையில் இடமாற்றம் செய்து அதற்கான காலம் அமைத்து கொடுத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் கமிஷனர் போலீஸை மாத்திரீங்க ஆட்சியிலிருந்து ரெண்டு அடிஷனல் கமிஷனர்ஸை மாத்துறீங்க ஒரு அடிஷனல் கமிஷனர் வந்து மதுரைக்கு அனுப்புறீங்க ஐஜியாக இன்னொரு அடிஷனல் கமிஷனராக இருந்தவரை எங்கே அனுப்புறீங்க சென்னையிலேயே ஐஜி நார்த் என்று மாத்துகிறீர்கள் அதற்கு பின்பு நடந்ததுதான் முதல் என்கவுண்டர் திருவங்கரத்துடைய என்கவுண்டர் இந்த அருணாள் ஆகவே சூழல்களை ஏற்பாடு செய்து இது போன்ற ஒரு பாதையில் போலீசிங்க ரவுடிகளை சமாளிப்பதற்காக ரவுடியாக மாறுகின்ற காவல்துறை அதிகாரிகளை அங்கே கொண்டு நிர்பந்தம் நிறுத்தி வைத்து விட்டு சட்டத்துக்கு புறம்பான எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் ஜுடிஷியல் கில்லிங்ஸ் மோதல் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா கில்லிங்ஸை நடத்துவதற்கு கரத்தை தயார் செய்து கொடுத்தது இந்த இந்த பொறுப்பாக இருந்தவர் என்பதை பொறுப்புடன் கூற விரும்புகிறேன் கைவிலங்குடன் அழைத்துச் செல்லலாம் இந்த புதிய சட்ட விதிகள் இருந்தும் அதனை கடைபிடிக்க தவறியது ஏன் என்றும் குற்றவாளியை பிடித்து பாதுகாக்க முடியாத அளவுக்கு சென்னை பெருநகர காவல்துறை திறன் குறைந்து விட்டதா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார்

ஒரு கிரேட்டர் சென்னை போலீஸ் இது போன்ற என்கவுண்டர்கள் குறித்து உயர் நீதிமன்றம் விசாரிக்க வேண்டும் என்றும் ஹென்ரி டிபேன் வலியுறுத்தினார்